சீக்கிரம் நீங்களே இங்கே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சக்தி, நான் சொல்றத நீ கேட்கணும். சொல்லுமா. நீ பாடணும். இத சொல்லதான் அம்மா இப்ப வந்திருக்கேன். ஆமா, நீ பாடணும், நிறைய பாடணும். பாடணுமா? நீ ஏன் சொல்ற? இப்போ சொல்ற, நீ பாடணும். நிஜமாவா? நல்லா பாடணும். பாடி உங்க அப்பாவை தோக்கடிக்கணும். அப்பாவையா? ஆமா. நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்? நீயும் நானும் அத்தை கிட்ட ஏச்சு வாங்கி அப்பா யாருன்னு தெரியாம ஊரெல்லாம் அவமானப்பட்டு இன்னைக்கு நீ அநாத மாதிரி இங்க வந்து வேலை பாக்குறனா யாரு காரணம் சக்தி? உங்க அப்பா தானே? நீ பாடு, நிறைய பாடு. ஒரு நாள் நீ உங்க அப்பா முன்னாடி பாடணும். பாடி அவரை தோக்கடிக்கணும். செய்வியா? அண்ணா, எனக்கு அப்பா யாருன்னு தெரியாதேமா, நான் எப்படி போய் பாடுறது? அப்பா யாருன்னு சொல்லுமா? எங்க இருக்காருன்னு சொல்லுமா? பேர் என்னன்னு சொல்லு. ஒரு நாள் நீயே அவரை பாப்ப. அவர் என் அப்பான்னு நீ சொல்ல வேண்டாம். இவதான் என் பொண்ணுன்னு அவர் சொல்லணும். அதுக்கு நீ பாடணும் சக்தி. இப்ப கூட அவர் சொல்லுமா? நான் பாடுவேன், அவர் முன்னாலேயே பாடுவேன், அவரை விட நல்லா பாடுவேன். இல்ல சக்தி, அவர் பெரிய ஆளு. அவரோட பாடி அவரை தோக்கடிக்கணும்னா நீ பாட கத்துக்கணும். யாருமா கத்து கொடுப்பா? மனோகர் மாமாவா? உனக்கு பாட்டு சொல்லி தரக்கூடிய ஒருத்தர் உனக்கு கண்டிப்பா கிடைப்பார். நீ நல்ல பாட கத்துக்கிட்டு உன் அப்பாவை தோக்கடிக்கணும். இவளை எழுப்புறதே ஒரு வேலையா போச்சு. தூங்குறத பாரு. எந்திரி, விடுஞ்சாச்சு, எந்திரி. கனவு வந்துச்சா? பயந்துட்ட போல. அதான் அத்தை தண்ணிய ஊத்துன. போ, எந்திரிச்சு போய் பல்லு விளக்கு. எந்திரிச்சு போ.
ராஜேஸ்வரி, வரும்போது சத்யாவுக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வா, அப்படியே ஒரு செருப்பு வாங்கிட்டு வா. குளிச்சு முடிச்சுட்டு ஒரே ட்ரெஸ் போட்டுக்கா, பாவம். விட்டா அவள தத்தெடுத்து வளர்ப்பீங்க போல. ரொம்ப பசிச்சுதாமா? ஆமா மாமா, அப்பவே பசிச்சிருச்சு. சொல்லிருக்கலாம்ல? ஆமா சொல்லிருக்கலாம். சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. ராஜேஸ்வரி ஏதோ ஒண்ணு விட்ட தம்பி பொண்ணுன்னு சொன்னா, ஆனா நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லையே. நான் ஒண்ணு கேப்பேன், சொல்லுவியா? சொல்றேன் மாமா. உண்மையிலேயே நீ ராஜேஸ்வரிக்கு சொந்தக்கார பொண்ணு தானா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு. இன்னொரு இட்லி வைக்கவா? இல்ல மாமா போதும். சாப்பிடு சாப்பிடு. கொஞ்ச நேரத்துக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சும்மா இருந்தாலே போதும். சரி மாமா. சாப்பிடு சாப்பிடு. மாமா நீங்க எங்க குளத்துல குளிப்பீங்கன்னு சொன்னாங்க, நான் அங்க போய் குளிச்சிட்டு வரவா? தனியா வா. தனியா எல்லாம் போக வேண்டாமா, குளத்துல ஆளை ரொம்ப ஜாஸ்தி. ஊர்ல நான் தனியா தான் குளிப்பேன், எனக்கு நீச்சல் கூட தெரியும். நான் போயிட்டு வரேன் மாமா. இங்க குளிச்சா ஈர துணியை போட்டுட்டு உள்ள வரவே முடியல. அங்க போய் குளிச்சிட்டு வரதுக்குள்ள என் துணி காஞ்சிடும். கண்டிப்பா கிடைப்பாரு. இதெல்லாம் உனக்குத்தான்.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கத்தா. உனக்குத்தா மொத்தம் 340 ரூபாய் ஆச்சு. சம்பளத்துல எல்லாம் எடுக்க மாட்டேன். இத நான் வாங்கி கொடுத்ததா வச்சுக்க. எனக்கு தெரியுமே, அத சேர்த்து வச்சு நான் சென்னை. என்ன சொல்றாங்க சென்னையா? ராஜேஸ்வரி தூத்துக்குடின்னு சொன்னா, இவ சென்னைங்கிற. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. அம்மா, ஏய் அப்படி போய் உட்கார். கரம்பரி, ஸ்ருதி என்ன பண்ணுவா? பேபி கம்யா, கம் இங்க வா. என்ன காது இது? சரி சரி, அழாத. இந்த லேடிஸ் இப்படிதான், ஆல்வேஸ் இரிட்டேட்டிங். இத்தனை மட்டும் விஷயம் போதும், அவங்க முடியும் ஸ்பாயில் பண்ணி அடுத்தவங்க முடியும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நோ, அழாத, அழக்கூடாது. ஓகே சரிடா. என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? மாமியார் உடம்பு சரியில்லையேன்னு ஏதாவது கவலையா இருக்கும். மம்மி, பின்ன என்ன நீ இப்படியே இருந்த? என்னாச்சு காது? கார்த்திக் நைட்டு போனவர், இன்னும் வீட்டுக்கு வரலையே. அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? வலி வந்த மாதிரி நடிச்சதுக்கே அட்மிட்டா? உயிரோட தான் இருக்காங்க, ஆனா கார்த்திக் அங்க இல்ல. நான் விசாரிச்சிட்டேன். அங்க இல்லனா வேற எங்க போயிருப்பாரு? நேற்று ஹாஸ்பிட்டல்ல கார்த்திக அந்த பாட்டு டீச்சர் அம்மாவை பார்க்க விடல. உன்னாலதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே சத்தம். அதை வச்சு நீ ஏன் கார்த்திக் அங்க போகலன்னு டிசைட் பண்ணிட்டியா? அம்மா இருக்கிற ரூம்ல வரக்கூடாதுன்னு சொன்னா காரிடார்ல இருக்க போறாரு, அங்க போய் பாரு. மம்மி ப்ளீஸ் பீ சீரியஸ். கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, எங்கேயோ போயிட்டாரு. புரியுற மாதிரி சொல்லு காது. டாடி, கார்த்திக் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நிம்மதியை தேடி ஒரு டிராவல் போறேன், என்னை யாரும் தேட வேண்டாம். அவரு எங்கேயோ போயிட்டாரு. அவரு எங்கேயும் போயிருக்க மாட்டாருமா? இல்ல டாடி, என்னையும் ஸ்ருதியையும் விட்டுட்டு அவரு போயிட்டாரு. அப்பா இங்க போல ஒண்ணுல 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 டாடி வந்துருவாரு. சும்மா ஒண்ணுலடா, என்ன காலம் நீ குழந்தைகிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிற? அதெல்லாம் சும்மா த்ரெட்னிங். கார்த்திக் வீட்டுக்கு வந்தா லஞ்ச் கேன்சல் ஆனதை பத்தி பேசுவோம்ல. சோ ஹி எஸ்கேப்ட். பர்த்டே இன்சிடென்ட் எடுத்துக்கோ, அப்பவும் இப்படிதானே எஸ்கேப் ஆனாரு.
இதெல்லாம் சீப் ஐடியா. யூ டோன்ட் வரி. இல்ல டாடி, எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காதோ, எதுக்கு பயம்? அவர் எங்கேயும் போக மாட்டாரு. ஒன்னையும் ஸ்ருதியை விட்டுட்டு அவரால் போகவும் முடியாது. இல்ல மம்மி, கார்த்திக்கு இப்ப என்ன பார்த்தாலே பிடிக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவரை ஃபோர்ஸ் பண்றதால சிலதெல்லாம் எனக்காக பண்ற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா அவருக்கு நிஜமாவே என் மேல அன்பு இல்ல. எனக்கு தெரியும், இப்ப கூட அவர் குற்றாலத்துல அந்த மல்லிகாவை தான் பார்க்க போயிருக்கணும். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. எனக்கு தெரியும், இப்ப கூட அவர் குற்றாலத்துல அந்த மல்லிகாவை தான் பார்க்க போயிருக்கணும். மல்லிகான்னு யாரும் இல்ல, அது உன்னுடைய இமேஜினேஷன். அப்படி யாரும் இல்லைன்னு கார்த்திகே சொன்னார்ல. அது போய் டாடி, யாரோ இருக்காங்க. இல்லனா ஒரு ஸ்கூல் ஓபனிங்காக அவ்வளவு தூரம் இவரே கார் ஓட்டிட்டு போக மாட்டாரு. அன்னைக்கு மல்லிகான்னு பேரை சொல்லிட்டு என் கழுத்தை பிடிச்சிருக்க மாட்டாரு. மல்லிகான்னு பேர நான் சொன்னாலே கார்த்திக் முகத்துல ஒரு டென்ஷன் நான் பாக்குறேன். கார்த்திக் கார்த்திக் அங்கதான் போயிருக்கணும். அப்படி போயிருந்தா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல டாடி. போகணும். இல்லப்பா, எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்குப்பா. இப்ப கூட தேட வேண்டாம்னு மெசேஜ் கொடுத்திருக்காரு. கார்த்திக் மொபைலுக்கு 100 தடவை போன் பண்ணிட்டேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சம்திங் இஸ் ராங். கது, என்ன கைது? இவ சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ? நீ போய் அவளை பாரு. இல்ல, இன்னும் எந்திரிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போய் குளிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நந்திரி, நான் இங்கே இருக்கேன், நீ சாப்பிடு. இல்ல பரவாயில்லங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ஐசியூல இருந்து இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் நந்திரி. அதான் பார்த்தேனே உங்களை. என்னமோ தெரியல நந்தினி, அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அம்மா தான் சரியாயிட்டாங்கல்ல? இல்ல நந்தினி, என்னதான் வயசானாலும் என்னதான் பெரிய ஆளானாலும் அம்மா இல்லாம பசங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல பாத்தியா. இதை வந்துடுறேன்.
பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க? ஆஞ்சியோ முடிஞ்சிருச்சு. ரூமுக்கு இப்போதான் மாத்தினாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நானும் டாக்டர் கிட்ட பேசினேன். கார்த்திக், நீங்க என்ன வீட்டுக்கு போலியா? நான் அவசரமா போகிற அளவுக்கு அங்க ஒரு சந்தோஷமும் இல்லையே. அண்ணி, அண்ணா எங்க இருக்காரு? அம்மா பக்கத்துல தான் இருக்காரு. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் அதுல பணம் போடுறேன். வேண்டாம் கார்த்திக், அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டின பணத்தையே நான் அவருக்கு தெரியாம கஷ்டப்பட்டு சமாளிச்சேன். இவ்வளவு பெரிய செலவை ஒரே அடியா அண்ணனால எப்படி சமாளிக்க முடியும்? பாத்துக்கலாம் கார்த்திக். ஏதாவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. போன் ஆன் பண்ணும்போது நான் பார்க்கறேன். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? எங்கயோ இருக்கேன் அண்ணி. கார்த்திக், பத்திரம் கார்த்திக், நான் போன் வச்சிடுறேன். சரி அண்ணி, அம்மாவை நல்லா பாத்துக்கங்க, நான் வச்சிடுறேன். சரி கார்த்திக்.